ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்ரா சூப்பரா வளர்ந்துருக்கு, எவ்வளவு ஃப்ரைஸ் நம்ம காப்பாத்திருக்கோம்னு பாக்கலாம் வாங்க. ஃப்ரைஸ் இப்ப நம்ம இந்த தொட்டில போட்டு வைக்கலாம். இதுல இருந்து தண்ணியை எடுத்து தொட்டில ஊத்தியாச்சு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, குடிக்கலாம் வாங்க. இப்போ வலைய பார்த்த உடனே எல்லாம் ஒளியறாப்ல. ப்ரீடிங் போட்டு ஃப்ரைஸ் எடுக்கிறது ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை காப்பாத்துறதுதான் கஷ்டம். கவுண்ட் பண்ணதுல இப்போ ஒரு 92 ஃப்ரைஸ் இருக்கு. டேங்கை இப்போ லைட்டா பாட்டம் மட்டும் கையிலேயே இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு ரெண்டு கேன் வாட்டர் ஊத்தியாச்சு. ரெண்டு கேன் போர் வாட்டர் புடிச்சு வச்சதையும் ஊத்தியாச்சு பாருங்க. கையோட ஒரு 4 ஸ்பூன் சால்ட்டும் போட்டு ஆன்டி பாராசைட்ல ஒரு 5 டிராப், ஆன்டி ஒயிட் ஸ்பாட்ல ஒரு 5 டிராப் ஊத்தியாச்சு. லைட்டா ஒரு மணி பிளான் செட்டப்பும் கொடுத்துருக்கோம். இனி ஒரு 3 வீக்ஸ் தண்ணி இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து பார்க்க அழகா இருக்கும். இப்போதைக்கு தண்ணியில ஒரு 3 ஹவர்ஸ்க்கு 4 ஏர் பம்ப் கொடுத்துருக்கேன். நமக்கு இந்த ஒரு 1000 ஃப்ரைஸ் கிட்ட பொறிச்சுது, ஆனா நம்மளால ஒரு 100 ஃப்ரைஸ் தான் காப்பாற்ற முடிஞ்சது. ஏன்னா ஸ்டார்டிங்ல வினிகரியில் நம்ம கிட்ட 3 பாட்டில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது ஒரு 500 ஃப்ரைஸ் ஆது காப்பாற்ற பார்க்கலாம். இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமா நம்ம இதை சேல் பண்ணிடலாமா இல்ல நம்ம பெரிய டேங்க்ல போடலாமான்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.